ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபார்மட் ஸ்டிங் ஸ்பெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியலி எக்ஸ்பேட்டபிள் வலைபடி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான வலைபடி. இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, கெனடி வலையோ லீக் பண்ணலாம், லிப்ஸியர் ட்ரெஸ்லாம் லீக் பண்ணிக்கலாம், தென் வந்து ஸ்டாக்ல இருக்க டேட்டாலாம் லீக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த வலைபடி யூஸ் பண்ணி நம்ம மொபைல் லொக்கேஷனில் வந்து ரைட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வலைபடி இருந்தால் போதும், நம்ம இத்தனை வேலையை வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இது ரொம்ப டேஞ்சரஸான வலை அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்மட் ஸ்டிங்லாம் என்னென்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து சீல வந்து ஃபார்மட் ஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வேலையை வந்து ப்ரிண்ட் பண்ணணும்னு வச்சுங்க. அதாவது இப்போ அந்த 5/2 வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் வெறும் 2 மட்டும் ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து பர்சன்டேஜ் டி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரிண்ட் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ப்ரிண்ட் ஆஃப் இல்லாமல் நீங்கள் சி வந்து சி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த ப்ரிண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா, அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மட் ஸ்பெசிஃபிக், தென் வந்து நம்மளோட அந்த வேரியபிள் ரிலேட்டிவ் வந்து ஏதாச்சும் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5/2 தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டீன் இந்த இருக்கிற இடத்துல வந்து 2 வந்து அப்படியே வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஸோ இப்போ ப்ரிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 2 வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இதே வந்து இந்த 5/2 இது பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து எஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபார்மேட்டை ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ப்ரிண்ட் ஆஃப் கூட வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அட்ரஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இது எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இங்கே ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நேம்னு ஒரு வேரியபிள் வந்து ஜோ பிரவீங்கிற அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட அட்ரஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம பர்சன்டேஜ் பி வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ வந்து பாயிண்டருக்காக நம்ம வந்து எந்த இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அது இங்கே வந்து நம்ம நேம்ல வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல தெரியும். ஸோ ஃபார்மட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சியில் வந்து பார்த்துலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. சி பர்சன்டேஜ் சி வந்து கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து எஸ் வந்து ஸ்ட்ரிங்காக, அடுத்து டி வந்து டெசிமலுக்காக யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து எக்ஸ் வந்து எக்ஸா டெசிமல், பி வந்து பாயிண்டர், எஃப் வந்து ஃப்ளோட். ஸோ இந்த மாட்டெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிண்ட் ஆஃப் கூட வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார்மட்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் என்னென்ன வலைபட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து ஃபார்மட்டை ஸ்பெசிஃபை பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது இங்கே வந்து பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ் எஃப்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வெறும் எம்டியாக வந்து, அதாவது இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் பின்னு கொடுக்காமல் நான் வெறும் நேமுன்னு மட்டும் ப்ரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. அதாவது நேம்னு ஒரு வேரியபிளில் வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து யூஸர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்டர் யுவர் நேம்னு நான் வந்து இன்புட் வாங்குறேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வலர் அப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். தென் வந்து நம்ம இங்கே இதை வந்து பார்த்துடலாம். இப்போ நான் இன்புட்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்புட் கெட்ஸ் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தென் வந்து அதை அப்படியே வந்து நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். இங்கே இடத்துல வந்து நான் பர்சன்டேஜ் எஸ் பர்சன்டேஜ் சி எதோ ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தவருமே அதை வந்து அப்படியே வந்து ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் கண்ட்ரோல் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப இன்புட் கேட்குது. நான் சும்மா வந்து ஜோ பிரவீன் டைப் பண்ணால் ஜோ பிரவீன் ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அதாவது வந்து நம்ம பர்சன்டேஜ் டி வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பர்சன்டேஜ் டின்னு கொடுக்குறப்ப எனக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன வேல்யூ? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக்ல இருந்தால் வந்து ப்ரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் டி கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் வந்து டி கொடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார்மட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்டர் வேல்யூ வேணுங்கிறதுக்காக நம்ம இடத்துல பர்சன்டேஜ் டி பி கொடுத்து நம்ம வந்து நேம் கொடுக்குறோம். ஸோ அதோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாட்டம் நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன ஃபார்மட் வேணாலும் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதோட அட்ரஸ் இல்லாட்டி அதோட வேல்யூ வந்து இந்த இடத்துல ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வெறும் 1B 1D தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்தேன் பாருங்கள். அதாவது வந்து இங்கே ஒரு பி கொடுக்குறேன், தென் வந்து மறுபடியும் இன்னொரு பர்சன்டேஜ் பி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம கொடுத்த ஆர்குமெண்ட் வந்து ப்ராமெண்ட்டில் இருக்க வேலை வந்து அப்படியே ப்ரிண்ட் ஆகிடும். செகண்ட் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா,
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இருக்க வேல்யூஸ், ஸ்டாக்லேருந்து இந்த வேல்யூவெல்லாம் வந்து லீக் ஆகுது. ஸோ அதை வந்து இதுக்கு வந்து இந்த பிரிண்ட் எஃப் ஃபங்க்ஷன் வந்து தெரில, நம்ம வெறும் ஃபார்மெட்டாக தான் சேவ் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து இதுக்கான வேரியபிள்ஸ் வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. அதனால் வந்து இது என்ன பண்ணுதுன்னா ஸ்டாக்கில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து லீக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லிப்சி அட்ரஸ்லாம் லீக் பண்ணலாம், தென் வந்து கெனரி வேல்யூ வந்து லீக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் வந்து பண்ணலாம். தென் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ரைட் கூட பண்ணிக்கலாம், ரைட் பண்ணி மீட்டிவ் கூட இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் என்னென்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குது. இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மெமரியில் கூட ரைட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், எப்படி வந்து ஒரு வேரியபிளை வந்து ஓவர் ரைட் பண்ணுறது இந்த பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூவை லீக் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சீக்ரெட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஐ எம் ஹிடன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம லீக் பண்ணி வந்து எடுக்க போகிறோம், அதாவது இந்த பிரிண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இப்போ நீங்கள் கேட்கலாம், இது வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கமெண்ட் போடாலே வந்துடும்ல ப்ரோ, இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸ்னு ஃபார்மேட் போட்டு நம்ம கிரப் பண்ணாலே வந்துடும்ல ப்ரோ அப்படி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் கிரப் பண்ணி பார்த்தாலே வந்து வந்துடும். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு செர்வரில் இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, அதாவது வந்து இது ஒரு சிடிஎஃப் சேலஞ்ச், இதை வந்து உங்களுக்கு வெறும் நெட் கார்ட் ஐபி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து வெறும் கனெக்ட் மட்டும் பண்ணி தான் வந்து இந்த சேலஞ்சை வந்து அசஸ் பண்ண முடியும், எந்த ஒரு பைனரியுமே வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணலைன்னு வச்சுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து ஃப்ளாக் எடுப்பீங்க? ஸோ அங்கே வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சி கோட் கொடுத்துட்டாங்க, இல்லை வந்து அவங்க இதை வந்து இந்த இதே மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த ஃப்ளாகை மட்டும் ஹைட் பண்ணி வச்சுட்டாங்க, ரெட் ஆட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஃப்ளாக் இருக்குது, இதை வந்து நம்ம இந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் அந்த ஃபார்மட் ஸ்ட்ரிங்கை சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கொடுக்குற இன்புட் வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் ஆகாமல் இது ஒரு ஆக்சுவலாக ஒரு கோடாக வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுனால தான் இது வந்து வல்னரபிலிட்டியை வந்து காஸ் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து இந்த வல்னரபிலிட்டி வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இப்போ எப்படி எக்ஸ்பைர் பண்ணதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வெறும் ஃபார்மேட்னு கொடுத்து நம்ம ரன் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நான் ஒரு டிசிபி சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நான் 1234 போர்ட்டில் வந்து ஹாஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம நெட் கார்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி ஸோ அங்கேருந்து எப்படி ஃப்ளாக் எடுக்கிறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ வந்து நான் நெட் கார்டு யூஸ் பண்ணி நான் லோக்கல் ஹாஸ்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது, அதை அந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ வந்து நான் இன்னொரு டெர்மினல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஹலோன்னு டைப் பண்ணுறேன், பார்த்திங்க ஹலோனு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பெர்சன்டேஜ் பி வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து ஹெக்ஸில் தெரியும், அந்த அட்ரஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஒரு கொஞ்சம் கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் இதை அப்படியே காப்பி பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்லேருந்து லீக் ஆகிற வேல்யூஸ். ஸோ இங்கே நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து லிப்சி வேல்யூஸ்லாம் இருக்குது. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்கி ஒரு ஆஸ்கி வேல்யூ மாட்டு இருக்குது, 6165 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூஸ் மாட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் வந்து நம்ம வந்து ஆஸ்கியாக வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் டெர்மினல்லே பண்ணிடலாம் ஈஸியாக, நம்ம வெறும் இதை வந்து நம்ம எக்ஸ்எக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து பாஸ் பண்ணி நம்ம இதிலே வந்து இது ஆஸ்கியாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஸ்ட்ரிங் வந்து நம்ம கிடச்சிருக்கு, ஒரு ஆஸ்கி கேரக்டர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது, ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து லிட்டில் இந்தியன்லாம் வந்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த வேல்யூஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம ரிவங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் ஐ ஏனுங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்ரெட் இந்த வேரியபிளில் இருக்க டேட்டா தான். ஸோ இது நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ் பி யூஸ் பண்ணி இதை வந்து நான் வந்து லீக் பண்ணிட்டோம், ஸ்டாக்கில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து லீக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த எக்ஸ் வழி வந்து இருக்குது, இந்த எக்ஸ் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கு வந்துருக்கு. ஸோ அடுத்து வந்து இதை பார்க்கலாம். ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதையும் வந்து நான் அதே மட்டும் ஆஸ்கியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதாவது வந்து இது வந்து 8 weights தான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு இதாக வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்கெட். ஸோ இந்த மாட்டம் தான் வந்து நம்ம ஸ்டாக்கில் வந்து வேல்யூஸ் வந்து லீக் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு வேரியபிள் இருக்கிறத வந்து ஜஸ்ட்டு வந்து லீக் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிள் வந்து ஓவர் ரைட் பண்ணுறது, இதே மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த பர்சன்டேஜ் என்ன வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வேரியபிளில் மாடிஃபை பண்ணுறது, இதில் வந்து கேண்டிடேட் வேல்யூஸ்லாம் எப்படி லீக் பண்ணி அதை வந்து எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த யூஸ் பண்ணி நம்ம வந்து லிப்சி அட்ரஸ் கூட லீக் பண்ணி நம்ம ஏஎஸ்ஆரை கூட வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம மொத்தமாக வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ளாகை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம்யன் ஃபார்மேட்டில் இருக்கிறனால எல்லாம் பேக்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொருதான் வந்து பின்னாடி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலையை வந்து இங்கே போட்டோம், இந்த வேலையை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போடுற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ்கியை வந்து கன்வெர்ட் பண்ணலாம், இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு, ஃப்ளாகை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ இது போட்டோம் அப்படில, பிபிபின்னு இவ்வளோ பர்சன்டேஜ் பி வந்து போட்டோம், நமக்கு ஜஸ்ட்டு வந்து இது மட்டும் வேணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டார் இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நமக்கு எந்த வேல்யூ வந்து வேணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இது வந்து 6th பொசிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து 7th பொசிஷனில் இருக்குது, தென் இது வந்து 8th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த மூணு வேல்யூ மட்டும் தான் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெட்கேட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அதையே போட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம எத்தனாவது வேல்யூ தான் ஸ்பெசிஃபை பண்ணும், நமக்கு வந்து 6 வேணும். தென் வந்து இந்த இது யூஸ் பண்ணிங்க, இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி தென் வந்து பிஏ கொடுத்தீங்கன்னா அது அந்த ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ அந்த 6th வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து நமக்கு வந்து 7th, 8th வேணும் அப்படின்னா நம்ம இந்த மட்டும் கொடுத்துக்கலாம், அடுத்தடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து லீக் பண்ணால் அப்படின்னா கொஞ்சம் கத கதன் இருக்கும், அதனால் வந்து நம்ம இந்த மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூணு ஃப்ளாக் இருக்க வேலையஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து இப்போ கேனடி வேலையை வந்து லீக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து லீக் மட்டும் தான் பண்ணுறேன், அடுத்த வீட்டில் வந்து இப்படி வந்து அதை அப்படியே போட்டு பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பிரிண்ட் ஆஃப் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இதே பண்ணிக்கிறேன், அது இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நிறையா பர்சன்டேஜ் பி போடுறனால இருக்கும், அதனால் வந்து நான் பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் பி ஸ்டார் ஒரு 50 times. ஸோ 50 times பார்த்தீங்கன்னா 50 வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை அப்படியே வந்து நம்ம நம்மளோட பைனரிக்கு வந்து இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூஸ் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கேனரி வேல்யூ வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போவுமே வந்து நல் பைட்டோட முடியும், அதாவது வந்து 0, 0 முடியுது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது தான், இதான் வந்து நம்மளோட கேனரி வேல்யூ. ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக அப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க, தென் இதை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து பாஸ் பண்ணுங்கள். ஸோ மற்ற வேல்யூஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த கிணறியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதோட வேல்யூ மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்களேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா C92 இருக்குது, தென் வந்து இதே அது இந்த நல்பைட்டில் முடிகிற இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம 4401 இருக்குது. ஸோ இந்த மாடல் சேஞ்ச் ஆகிறது, அதுக்கப்புறம் நல்பைட்டில் முடிகிறத வச்சு இந்த கிணறியோட இடத்த வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து இதை மட்டும் நம்ம லீக் பண்ணோம்னா அது வந்து நம்ம அந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் எத்தனாவது வேல்யூ அப்படின்ட்டு. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11.
18 so 32 percentage 32 then ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணால் பேக்வேர்ட் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் 32 உள்ள 35 தான் வந்து நம்மளோட கேரக்டர் வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை பிரிண்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இதே வந்து நீங்கள் மற்ற இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி இப்போ 36 இருக்கிற 36 நெல் இருக்குது 37 இருக்கிறத பிரிண்ட் பண்ணிங்கன்னா அதே மட்டும் சேமாக தான் பிரிண்ட் ஆகுது, அதே அட்ரஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் கேரியோட இடத்த வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், அதை வந்து நம்ம லீக் பண்ணிக்கலாம், அடுத்து வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லீக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிப்சியோட அட்ரஸ் தான். ஸோ இதெல்லாம் லிப்சியில் இருந்தால் லீக் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம லிப்சி பேஸ் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி, ஒருவேளை ஏஎஸ்ஆர் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இதையும் நம்ம சேர்த்து லீக் பண்ணி லிப்சியோட பேஸ் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி தென் வந்து நம்ம அந்த ஆஃப்செட் கால்குலேட் பண்ணி நம்ம எக்ஸ்பைரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம போக போக வந்து எப்படிலாம் பண்ணலாம், வர வீடியோஸ்லாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஃபார்மஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலையை வந்து மாடிஃபை பண்ணி நம்ம ஏதாச்சும் பண்ணுறது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.